அன்புள்ள நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீமைகள் பரவியிருக்கும் இந்த காலத்திலே நாம் அனைவரும் சாட்சியாக இருக்கின்றோம். பொது இடங்களில், வாகனங்களில், ரயில் பயணங்களிலே அநாகரிகமான, நாம் விரும்பாத, ஏன் நம்முடைய வீட்டில் அறைகளில் மட்டும் செய்வோம் சில செயல்கள் இப்போது வெளிப்படையாக செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கும்பொழுது மௌனமாக இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? நாம் வாய் திறந்தால், நாம் பேசினால் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், ஒருக்கால் அவர்கள் போதையில் இருப்பார்கள், அவர்கள் மீது எரிச்சல் போடுவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இது ஒரு உண்மைதான். தற்காப்பு நம்முடைய பாதுகாப்பு அவசியம்தான். என்றாலும் இந்த காட்சிகளை நாம் எத்தனை ஆண்டுகள் தான், எத்தனை காலம் தான் பார்த்து கொண்டிருப்பது? இதற்கு தீர்வு என்ன? நம்முடைய மனம் அதற்கு, அந்த காட்சிகளை பார்த்து நம்முடைய மனம் கஷ்டப்படுகின்றது. அந்த காட்சிகளை நாம் பார்க்க விரும்பவில்லை. குடும்பத்துடன் நாம் செல்லும்போது நம்முடைய பிள்ளைகள் அந்த காட்சிகளை பார்த்தால் பார்ப்பதற்கு நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் இன்றைய இந்த அநாகரிகமான நிலைகள், காட்சிகள் குறிப்பாக இளம் பிள்ளைகள், இளைஞர்கள் முன்னால் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா? ஒரு விபத்து நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விபத்து பார்த்தவுடன் நமக்கு நினைவு வருவது ஒரு எண், ஒரு தொலைபேசி எண். அந்த எண்ணை அடித்தால் உடனே அவர்கள் ஓடி வருவார்கள் என்ற சிந்தனை நமக்கு வருகின்றது. அவ்வாறே ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கின்றன என்றால் நமக்கு போலீஸ் அதிகாரிக்கான நம்பர் நமக்கு தெரிகின்றது. ஆம்புலன்ஸ் உடைய நம்பர் நமக்கு தெரிகிற போல் நான் ஒரு தீர்வாக இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அநாகரிகமான, ஒழுக்கக்கேடான, நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான, நாம் விரும்பாத இந்த காட்சிகளுக்கு நாம் கண்டால் மௌனமாக நாம் இருப்போம். ஆனால் நம்மிடம் ஒரு எண் இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த எண் மூலமாக அவர்கள் எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிப்போமோ அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். உதாரணமாக நான் சமீபத்திலே ஒரு எண் வந்தது. உங்களுக்கு யாராவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து சீண்டினால் இந்த நம்பரை, இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கடைசியாக அந்த ஆணை பிடிக்கிறார்கள். அந்த தவறான அந்த கயவன் மனிதனை பிடிக்கிறார்கள். இவ்வாறாக இப்படிப்பட்ட காட்சிகளுக்கும் நாம் இதுவெல்லாம் உரிமைகள் என்று பெயர் கொடுத்து இப்படிப்பட்ட தீமைகளை பரவ விடாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க நாம் முயற்சி செய்வோம்.